கிளாஸ் படிக்கிறேன். நான் எல்கேஜி படிக்கிறேன். எனக்கு ஸ்கேட்டு ரொம்ப பிடிக்கும். என்ன மாஸ்டர் வந்து மின்சக்தி மாஸ்டரு. நான் நிறைய சர்டிஃபிகேட் மாதிரி வருவேன். இன்னும் கொஞ்சம் நிறைய சர்டிஃபிகேட் மாதிரி வருவேன். வணக்கம். என் பேர் கணேஷ் சங்கர். என் பொண்ணு பேர் வந்து ஷண்மிதா. அவளுக்கு இப்போ 5 வயசு ஆகுது. ஸோ இப்போ அவள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங் வந்து டெய்லி காம்படிஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவளுக்கு வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி ஸ்கேட்டிங்கில் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 3.5 வயசு இருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து விளையாட்டில் வந்துட்டு நிறையாவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பால் கேம் விளையாடுறது இந்த மாதிரிலாம் நிறையா வந்து இன்ட்ரெஸ்ட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து வெளியில் போகும் பொழுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்குக்கு போகும்பொழுது அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பசங்க வந்து ஸ்கேட் பண்ணுறது, பேட்மிண்டன் விளையாடுறது, பால் கேம் விளையாடுறது இந்த மாதிரிலாம் வந்து விளையாண்டுட்டுருப்பாங்க. ஸோ அதை பார்க்க பார்க்க என் பொண்ணுக்கும் வந்து அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவளோட ஏஜ் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்கிறதுனால, ஸோ பெட்டர் நாங்கள் வந்து ஸ்கேட்டிங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேட்டிங்கை தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணோம். ஜாயின் பண்ணும்பொழுதே அவங்ககிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி அது பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத நாங்கள் வந்து கேட்டோம். நாங்கள் ஸ்கேட்டிங் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷண்மிதா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து 3.5 வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டெய்லி வந்து கிளாஸுக்கு கூட்டு வந்துட்டு அவங்கள வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தோம். மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாஸ்டர் வந்து வெங்கடேஷ் மாஸ்டர். அவர் வந்து அந்த ஏஜ் கேட்டகரிக்கு அவங்க வந்து எப்படி ட்ரைனிங் கொடுத்தா எந்த மாதிரி அவங்களால வந்து காம்படிஷன் பண்ண முடியும், எந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் எப்படி தேவை, ஒரு பிகினர் லெவல் போகணுன்னா எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் அவர் வந்துட்டு செக்ரிகேட் பண்ணி கரெக்டாக வந்து அந்தந்த மாதிரி ட்ரைனிங்லாம் வந்து கொடுத்தாரு. டெய்லியுமே வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ம் அப்பு, ஸோ அந்த ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனிங்கு இந்த மாதிரி வந்து ஒரு பக்கா ப்ரொசீஜரோடு அவர் வந்துட்டு ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அந்த ட்ரைனிங்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா என் டாட்டருக்கு வந்துட்டு ஒரு காம்படிஷன் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ண ஒரு 6 மந்த்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்வல் இன்டர் காம்படிஷன் வந்துட்டு சார் கண்டக்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிகினர் கேட்டகரியில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அவங்க வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ லேட்டர் சென்னை சிஎம்எஸ்ஐ இன்ஸ்டியூட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 500 மீட்டர் 1000 மீட்டர் வந்து ஸ்கேட் காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேயும் வந்துட்டு அவங்க வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்துட்டு சில சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேஷ் மாஸ்டர்கிட்ட இருந்து கண்டினியூஸாக சப்போர்ட் வந்துட்டு இருந்தது. ஸோ பிகினரில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு காம்படிஷனில் ஜெயிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான நீங்கள் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத வந்து அடிக்கடி எங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். போத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி பேரண்ட்ஸ்கிட்டையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஃப்ரீக்குவெண்ட்டாக அவர் வந்து சொல்லிகிட்டே இருப்பார், இப்படி தான் நீங்கள் வந்து ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணும், இப்படி தான் நீங்கள் வந்து ஃபுட்டு எடுத்துக்கணும், ஸோ அப்புறம் வந்து டெய்லி வந்து நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோட எய்மே வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் காம்படிஷனில் வந்துட்டு அவங்க வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு எய்ம். ஏன்னா என் டாட்டர் வந்து பேசிக்காக ரொம்ப ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால எங்களுடைய லாங் டேர்ம் அப்ஜெக்டிவாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க நேஷ்னல் காம்படிஷனில் வந்துட்டு வின் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது. அவங்களும் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1.5 இயர்ஸாக நாங்கள் அவங்கக்கிட்ட வந்து கோச்சிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து ரொம்ப நல்ல கைடன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போது. ஸோ டியூ டு கொரோனா அப்படிங்கிறதுனால நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர அளவுக்கு அவர் வந்துட்டு நல்லா பக்கா ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போது. ஸோ நாங்கள் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கெட் சம் அடிஷ்னல் சப்போர்ட் ஃப்ரம் வெங்கடேஷ் மாஸ்டர். வணக்கம். என்னோட நேம் சங்கீதா. நான் ஷண்மிதாவோட அம்மா. அவள் வந்து 3.5 இயர்ஸில் வந்துட்டு அவங்க ஸ்கேட்டிங் போயிட்டுருக்காங்க. மேக்ஸிமம் நான் தான் வந்துட்டு ப்ராக்டிஸிங் அந்த கிரவுண்டை கூட்டு போவேன். நார்மலாக அவங்க பார்த்தோன்னா அவங்க வீட்டில் அந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, குழந்தைன்றதுனால அந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. பக்கத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை, கிரவுண்ட் அந்த மாதிரிலாம் இல்லை, வீட்டுக்குள்ளவே தான் இருப்பாங்க. தென் வந்து இப்போ ஸ்கேட்டிங் போனதுலேருந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ஓட்டுறதை பார்த்து இவங்களுக்கும் வந்துட்டு ரன்னிங் அது ஓடணும், அத்லெட்டிக்ஸ்லேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸ்கேட்டிங் இல்லாமல் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. சரிங்களா. அதே மாதிரி நிறைய டோர்னமெண்ட்டு ரன்னிங் அந்த ஸ்கேட்டிங் ரெண்டு டோர்னமெண்ட்டுக்கும் நாங்கள் போயிருக்கோம். ஸ்கேட்டிங் டோர்னமெண்ட்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு, அதில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. 500 மீட்டர்ஸ் பிகினர்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. அங்கே கம்பேர் பண்ணும்போது மற்ற குழந்தைங்கன்னா அண்டர் 4 அப்படின்னா 4 அந்த ஏஜில் வருவாங்க. ஆனால் இவங்க 3.5 இயர்ஸில் போயிட்டே வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் வந்து வெங்கடேஷ் மாஸ்டர் தான்.
தென் வந்து சிஎம்எஸ்ஏ அது வந்து ஸ்டேட் லெவலில் ஸ்கேட்டிங் காம்படிஷன் போயிட்டு 500 மீட்டர் 1000 மீட்டர்ஸ் ரெண்டுத்துலுமே வந்து வின் பண்ணி இண்டிவிஜுவல் சாம்பியன் வாங்கியிருக்காங்க. இது வந்துட்டு ஸ்கேட்டிங் மட்டும், பிகினர்ஸில் இவங்க போயிருக்காங்க. ரன்னிங்னா கிட்ஸ் ஒலிம்பியாடு, அப்புறம் சென்னை கிட்ஸ் அத்லெட்டிக்ஸ், ரிபப்ளிக்லே அந்த மாதிரி எல்லோரும் நிறைய ரன்னிங் காம்படிஷன் போவாங்க. ஆக்சுவலாக அவள் வந்துட்டு அப்போ ப்ரீகேஜி தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த லெவலில் பார்த்திங்கனாக்கா மற்ற பசங்களை விட இவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நிறையா நல்லாவே பண்ணாங்க அந்த ஏஜ் கேட்டகரிக்கு. அதில் எல்லாமே வந்து நிறையா வின் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஸ்கேட்டிங் பொறுத்த வரைக்கும் வெங்கடேஷ் மாஸ்டர் வந்துட்டு இந்த ஏஜுக்கு வந்துட்டு என்ன மாதிரி சொல்லி கொடுத்தா வந்து அவங்களால என்ன கேபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுப்பாங்க ஒவ்வொன்றும். அண்ட் ஒவ்வொரு பொசிஷன் தென் வந்துட்டு ரன்னிங்க்கு எப்படி பண்ணணும் அது எல்லாமே வந்து ஈச் பை ஈச்சாக வந்துட்டு ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மூமெண்ட் எப்படி பண்ணணுன்றது மாதிரி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த அவங்களோட டீம் மெம்பர்ஸ் அது எங்கெல்லாம் வந்து காம்படிஷன் நடக்குதோ அங்கே வந்துட்டு மாஸ்டர் ப்ளஸ் அவங்களோட டீமில் இருக்க மற்ற கோச்சஸ் கண்டிப்பாக அங்கே வந்து இருப்பாங்க. அவங்க வந்துட்டு கரெக்ஷன்ஸ்லாம் என்ன பண்ணணும் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. அதாவது அவ்வளோ இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண முடியும் பண்ண முடிஞ்சிட்ருக்கு. அவங்க வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டேட் லெவல் என்ன இருக்கோ அதுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. தென் வந்துட்டு நேஷ்னல் லெவலில் வந்து வின் பண்ணணுன்ட்டு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்றோம். ஸ்போர்ட்ஸில் அவளோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கோம். இப்போ வந்து ஈவினிங்கு மார்னிங் செஷனு ரோட் செஷன் எல்லாமே வந்து சார் சொல்லிகிட்ருக்காரு. அது வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். கண்டினியூ பண்ணிவிட்டு அவருக்கு நாங்கள் வந்து சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து அடுத்த லெவல் அவ்வளோ பண்ண முடியும். அது ஆக்சுவலாக பேரண்ட்டாக வந்து என்ன எங்கள் சைட்லேருந்து நாங்கள் என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பாக அதை நாங்கள் பண்ணுவோம். யூஸ்வலாக வந்து இந்த ஸ்கேட் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என் டாட்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து டிவி பார்க்குறது மொபைல் பார்க்குறது இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் வந்து ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் இங்கே ஃபியூச்சர் சாம்ஸில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து கண்டினியூஸாக கிளாஸ் கூட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து என் டாட்டர்கிட்ட வந்து இருந்தது. ஸோ நல்லா வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. டெய்லி ஸ்கேட் போகணுன்னா எப்போ போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்வால்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என் டாட்டர்கிட்ட வந்து அது இருந்தது. ஸோ டெய்லி கிளாஸுக்கு நம்ம போகணும் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களாவே வந்துட்டு சீக்கிரம் டைம் ஆகிடுச்சு நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க. நல்லா பிரிஸ்காகவும் இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து நிறைய காம்படிஷன் ஜாயின் பண்ணணும்னா எனக்கு வந்து அந்த காம்படிஷனுக்கு வந்து மெடல் வேணும் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாண்டடாக அவங்களே இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு அதில் கண்டிப்பாக நான் வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களா சொல்கிற அளவுக்கு வந்து இந்த நல்ல ட்ரைனிங் ஆகியிருக்காங்க. எங்கள் அப்பா அம்மா பேர் கணேஷ் சங்கீதா. நான் கிளாஸுக்கு கூட்டு போகிறாங்க. அப்புறம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நான் சேர்த்துல மெடல் பண்ணி நான் சாதனை பண்ணுவேன். ஸ்கூல்லையும் வந்துட்டு ஷண்மிதா அப்படின்னாக்க ஒரு நல்ல நேம் இருக்குது. ஒவ்வொரு மெடலையும் வின் பண்ணி அவங்க கொண்டு போய் கொடுக்கும் போது அவளுக்கே கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக அவள் ரொம்ப வந்து ஜாலியாக வந்துட்டு ஃபீல் பண்ணுறாள். மற்ற பசங்க வந்து கிளாப் பண்ணுறது பார்த்தோன்னா ஓ நம்மளாலையும் முடியுன்ற இது அவளுக்கு வந்து நிறையவே இருக்குது. இந்த வரைக்கும் நிறைய மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவல் ட்ராஃபி வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஃப்யூச்சர்லேயும் நிறைய பண்ணணும் பண்ணுவாங்கன்னு நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறோம். ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங் கிளாஸுக்குன்னு பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து எங்களுக்கு வந்து ஈவினிங் ஷெட்யூல் தான் வந்து வெங்கடேஷ் மாஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஈவினிங் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 5:30 to 6:30 வந்து கிளாஸஸ் வந்து ரெகுலராகவே நாங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஈவன் தோ அந்த 1 hour கிளாஸ் நாங்கள் ஷெட்யூல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா என் டாக்டரும் சரி வெங்கடேஷ் மாஸ்டரும் சரி அடிஷ்னலாக வந்து ஒரு 1/2 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்கேட் பொசிஷன் வந்து இப்படி தான் இருக்கணும், ஹேண்ட் பொசிஷன் இப்படி தான் இருக்கணும், லெக் பொசிஷன் நீங்கள் இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக வந்து எங்களுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா சில வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த வார்ம்அப் வைக்கிறது இந்த பால் கேம்ஸ் அந்த மாதிரி சில ரன்னிங் காம்படிஷன் அந்த மாதிரிலாம் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா மாஸ்டர் எங்களுக்காக கண்டக்ட் பண்ணுறாரு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் டாக்டர் ஃபீல் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து ரன்னிங் ரேஸ் நல்லா நான் ஓடினேன். இன்றைக்கி ஸ்கேட்டும் வந்துட்டு மாஸ்டர் நல்லா சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு என் டாக்டர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது என்னுடைய டாக்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது டியூ டு கொரோனா அப்படிங்கிறதுனால வந்து ரெகுலராக இப்போ அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதில்ல. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு டெய்லி வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஸ்கூலில் அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் எஜுகேஷன்லையும் சரி ஈக்குவலாகவே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நாங்கள் வந்து கொடுக்க சொல்லியிருக்கோம். ஏன்னா வந்துட்டு
ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு எஜுகேஷன் மட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸும் வந்து கம்பல்சரி வந்து வேணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்துட்டு மெயினாக வந்து இந்த ஸ்கேட்டிங் கிளாஸ்லையும் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணினது. இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக மார்னிங் வந்து ஒரு 2 hours வந்துட்டு ஆக்டிவிட்டி அப்படின்னா அந்த 2 hours வந்துட்டு கரெக்டாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. டீச்சர்ஸ் வந்து என்ன வந்துட்டு ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையும் நல்லா வந்து கலரிங் பண்ணுறது இந்த மாதிரி வந்து டெய்லி ஆக்டிவிட்டிஸ் அவங்க வந்து ருட்டீனாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் வந்துட்டு ஸ்கேட்டிங் கிளாஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பேசிஸில் அவங்க வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய அப்ஜெக்டிவ், என் டாக்டரோட அப்ஜெக்டிவ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போத் எஜுகேஷன், அதுலேயும் வந்துட்டு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்திங்க அப்படின்னாலும் ஸ்கேட்டில் வந்துட்டு ஒரு நேஷ்னல் லெவலில் வந்துட்டு வின்னர் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ். ஸோ இப்போ என்னுடைய டாக்டரோடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடி டிட்டர்மின் பண்ணியாச்சு. இப்போ எங்களால் வந்து என்ன சப்போர்ட் அப்படின்னா நாங்கள் ரெகுலராக வந்து கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போகணும், ப்ளஸ் வந்துட்டு காம்படிஷன் வந்துட்டு எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் சரி அந்த லொக்கேஷனை வந்து ஒரு கன்ஸ்டன்ட்டாக வைக்காமல் எந்தளவுக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவையோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கன்ஸ்டன்ட்டாக பார்க்காம எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக அவங்க வந்து நேஷனலில் வந்து வின் பண்ணுவாங்க, எங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ட் இருக்குது. அதனால் நாங்கள் ஃபுல் சப்போர்ட் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். மை நேம் இஸ் பிரஜித், நான் வந்து எல்கேஜ் படிக்கிறேன். ஸ்கேட்டிங் நான் எனக்கு ஸ்கேட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கேட்டிங்கில் நிறைய கஷ்டப்பேன். நான் தான் பிரீத்தோட ஃபாதர் நந்தகுமார். பிரீத் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஆக்டிவ் ஆக்டிவிட்டி அவர் சின்ன வயசில் ஸ்கேட்டிங் அண்ட் அத்லெட்டிக்ஸ் ரெண்டுமே வந்து மாஸ்டர் வெங்கடேச மாஸ்டர் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்துட்டு பிரீத்தை பார்த்துட்டு சரி சார் சேர்த்து விடுங்க, அவர் வந்து நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சேர்த்தோம். ஆரம்பத்தில் வந்து பிக்னி ஷூ போட்டிருந்தார், அதுக்கப்புறம் வந்து ரப்பர் ஷூ போட்டிருக்காரு, இப்போ ஐபோ ஷூக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காரு. மாஸ்டர் வந்து அவர் சேர்ந்து 4 months தான் ஆகுது, ஆனால் அவர் 2 monthly நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காருன்னு மாஸ்டர் சொன்னார். நிறைய மெடலை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு, இன்னும் நிறைய பண்ணுவார்ன்ற தைரியமாக மாஸ்டர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. பேரண்ட்ஸே நாங்கள் வந்து அவருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம், இன்னும் சர்டிஃபிகேட் நிறைய அதிகம் வாங்கணுன்றது நாங்கள் ஆசைப்படுறோம். வணக்கம், நான் தான் பிரஜித்தோட மம்மி. பிரஜித் வந்து ஸ்கேட்டிங்கில் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான். அந்த அத்தலெட்டஸும் ரன்னிங் சும்மா வீட்லேயே இருக்கும்போது ஸ்கேட் பண்ணுறான், அது பிங் பிங் பண்ணிகிட்டே இருப்பான். அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால அவங்க அப்பா வந்து நம்ம ஸ்கேட்டிங் கிளாஸ் சேர்க்கலான்னுட்டு ரெஃபர் பண்ணி உடனே நாங்கள் மெக்டாஸ் மாஸ்டர் டீச்சரை கூப்பிட்டு வந்து இவனை காமிச்சோம். ஓகே மேம் இவனை சேர்க்கலாம், இவன் நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி இவன் வந்து 4 months தான் வந்து ஜாயின் பண்ணி இதுக்குள்ளே ஐபர் ஸ்கூல் போட்டான், ஆனால் நல்லா பண்ணுவான். 4 monthly வந்து நல்லா இம்ப்ரூவ், இவன் நிறைய மெடல் அச்சீவ் பண்ணியிருக்கான், இன்னும் நிறைய மெடல் அச்சீவ் பண்ணுவான். அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டும் அவனுக்கு நாங்கள் கொடுப்போம். பேரண்ட்டாக இருந்து நாங்கள் அவனுக்கு ஃபுல் சப்போர்ட்டுமே கொடுப்போம். ஸ்கேட்டிங்கில் வந்து ஒர்க் அவுட்லாம் கொடுப்பாங்க. ஒர்க் அவுட் வந்து சாட்டர்டே சண்டே மார்னிங் இருக்கும், ஈவினிங்கில் வந்து ஸ்கேட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கும். நாங்கள் இங்கே அதான் நுங்கம்பாக்கமும் வர ரிங்காக இருக்கட்டும் வடப்பாண்டி ரிங்காக இருக்கட்டும் ரெண்டு இடத்துக்குமே கூப்பிட்டு போகும். அதை வந்து எப்படி எங்களோட ப்ரெஷரை வந்து அவன்கிட்ட காமிக்க மாட்டோம். அவன் நல்லா பண்ணுவான், ஸ்கேட்டிங் பண்ணுவான்றதுனால அவனுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டும் கொடுப்போம் நாங்கள். இந்த ஸ்கேட்டிங்கில் சேர்த்ததுக்கப்புறம் அவனோட பாடி ஃபிட்னஸ் ஆகட்டும் மற்றபடி அவனோட ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆச்சு. அதனால் வந்து அதிகப்படியான டைமை வந்து அவனுக்குன்னு ஒதுக்க ஆரம்பித்தோம் நாங்கள். மேலும் இன்னும் எவ்வளோ சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட்டும் எது எந்த அளவுக்கு போகணும்னாலும் சரி அவனோட ஃபுல் சப்போர்ட்டும் எங்களோட ஃபுல் சப்போர்ட் அவனுக்கு கண்டிப்பாக இருக்கும். அத்லெட்டும் சேர்த்து ட்ரைன் பண்ணாங்க. அத்லெட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 kilometer ரன்லேருந்து 7 minutes முடித்தான் அண்ட் 5 kilometers இப்போ 10 kilometer வரைக்கும் பண்ணிகிட்ருக்கான். 10 kilometer வந்து இப்போதைக்கு 40 minutes முடிச்சிருக்கான். இதில் நிறைய மெடல்ஸ் எடுத்திருக்கான், நிறைய சர்டிஃபிகேட்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கான். அத்லெட்டிக்ஸ் ஆகட்டும் ஸ்கேட்டிங் ஆகட்டும் ரெண்டுத்துலையுமே அவனோட பெஸ்ட்டை கொடுத்துட்ருக்கான். அவனுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் நாங்கள் கொடுப்போம். என் பேர் ஷர்மி, நான் வந்து பிரஜித்தோட சிஸ்டர். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேட்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் வந்து மோஸ்ட்டாக பேச மாட்டான், எல்லாத்தையும் ரொம்ப போல்டாக இருக்க மாட்டான். இப்போ ஸ்கேட்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கான், ரொம்ப எக்ஸ்ப்ளோஷர் வந்து நிறைய இருக்குது. அவன் வந்து நல்லா இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணுறான், பசங்களோட மிங்கிள் ஆகிறதுனால தான் அப்படி இருக்கான்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்து ஸ்கேட்டிங் ஜாயின் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான், ரொம்ப சீக்கிரமாகவே கற்றுக்கிட்டான்னு நினைக்கிறேன். நிறைய லெவல்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான், இப்போ வந்து நிறைய சர்டிஃபிகேட்டு நிறைய மெடல்ஸ்லாம் வாங்கியிருக்கான். ஸோ வந்து நல்லா ஹாப்பியாக இருக்கு அவன் ஜாயின் பண்ணது, ரொம்ப சீக்கிரமாகவே வந்து கற்றுக்கிட்டான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இன்னும் நிறைய பெரிய லெவலில் போய் நல்லா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் வெங்கடேஷன் கமலக்கண்ணன், ஃபியூச்சர் அகாடமிலேருந்து பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து என்னோடய ரெண்டு ஸ்டூடெண்ட்டு பிரஜித் அண்டு ஷன்மிதா இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் பேசுகிறேன்.
ஸோ இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆஃப்டர் லாக்டவுனுக்கப்புறம் இதில் வந்து பிரஜித் வந்து ஆஃப்டர் லாக்டவுனுக்கப்புறம் ஜாயின் பண்ணாப்புல ஷண்மிதா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே பண்ணிட்டு இருந்தவ. ஸோ அவ்வளவும் குழந்தையிலேருந்து எப்படின்னா எல்லா குழந்தைங்களுமே வந்து சின்ன வயசுலேருந்து ஷண்மிதாலாம் ஒரு 3 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ்லேருந்தே அவ்வளோ என் கிளப்பில் இருக்கா. பிரஜித் வந்து இப்போ ரீசெண்டாக ஆஃப்டர் லாக்டவுனுக்கப்புறம் ஜாயின் பண்ணாப்புல ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ எவ்வளோ பெயின் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவரே இன்ட்ரெஸ்ட்டாக நான் பண்ணணும், எவ்வளோ பெயின் இருந்தாலும் பரவாயில்ல மாஸ்டர், கிளாஸ்க்கு ஒரு நாள் கூட அவங்க அம்மா அப்பாவை விட்டதே கிடையாது, கேப் விட்டதே கிடையாது. ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து கூட்டிகிட்டு வராங்க, கம்பல்சரி நான் கிளாஸ்க்கு போயே ஆகணும் அப்படின்ட்டு ஆர்வத்தோடு ரொம்ப ஈடுபாட்டோட பேரண்ட்ஸை வில்லிங்காக புஷ் பண்ணி கொண்டு வர்றாரு இவர். ஸோ ரெகுலராக கிளாஸ், ஈவன் சாட்டர்டே சண்டேல பார்த்தீங்கன்னா மார்னிங் ட்ரைனிங் நடக்கும், மார்னிங் ட்ரைனிங் முடிச்சுட்டு டே சண்டே தானடா லீவ் எடுத்துக்கடா அப்படின்னு சொன்னால் கூட இல்லை சண்டே கிளாஸ் கூட நான் கட்டாயமாக வருவேன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்துட்டு கிளாஸ்க்கு உட்காந்துருப்பாங்க. ஸோ ஈவன் பேரண்ட்டும் ரொம்ப டெடிக்கேட்டடான பேரண்ட்டு. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க வந்து சின்ன வயசுலேயே அவங்களோட மனசில் ஸ்போர்ட்ஸுக்காக எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் இவங்க ரொம்ப நல்லா ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மாக வருவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இப்போ கூட விர்ச்சுவல் ஈவெண்ட், ஆன்லைன் விர்ச்சுவல் ஈவெண்ட்லாம் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இந்த லாக்டவுனால் எந்த ஒரு ஈவெண்ட்டும் ஓப்பன் சோர்ஸாக கண்டக்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா கவர்மெண்ட் கிட்ட இன்னும் பர்ஃபெக்டாக எந்த ஒரு இதுவும் வரல, பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ரூவல் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து ஆன்லைன் ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. 2 கிலோமீட்டர் ரன் 5 கிலோமீட்டர் ரன் 10 கிலோமீட்டர் சைக்கிளிங் 25 கிலோமீட்டர் சைக்கிளிங் 42 கிலோமீட்டர் சைக்கிளிங் 100 கிலோமீட்டர் சைக்கிளிங் 50 கிலோமீட்டர் சைக்கிளிங் இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து குழந்தைங்க அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண முடியும், 2 கிலோமீட்டர்ஸ் ரன்னை அவங்க அப்ளிகேஷன் மூலயமா ரீசெட் பண்ணிட்டு ஜிபிஎஸ் ட்ராக்கிங் மூலயமா அவங்களே ஜாக் பண்ணுறாங்க வில்லிங்காக. ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு, ஃபோனை கழுத்தில் மாட்டிக்கிட்டு, பவுச் போட்டு மாட்டிக்கிட்டு அவங்க ஜாக் பண்ணுறாங்க. அவங்க ஜாக் பண்ணிட்டு அந்த ஃபினிஷிங், அந்த 2 கிலோமீட்டர்ஸ் மேப்பில் ட்ராக் ஆகி ஜிபிஎஸில் ட்ராக் ஆகி ஃபினிஷ் ஆனவுன்னே அவங்களுக்கே ஒரு ஃபீல், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இப்போ இருக்கிற நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம என்ன விதைக்கணும், என்ன இன்சிஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காம்படிஷன் மோட்டிவையும், ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு விஷயமோ, சர்டிஃபிகேட் அண்ட் மெடல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றதையும் இன்றைக்கி நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் நாளைக்கு அவங்க இதே ட்ராக்கில் போவாங்க. ஸோ அதுதான் ஒரு விஷயத்தை நம்ம இன்சிஸ்ட் பண்ணி அதை கற்றுக் கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் ஒன் டைம் சாம்பியன் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவங்க அவங்களோட ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறது, சாம்பியன் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்க அதிகமாக போராடுவாங்க, பசங்க பெஸ்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த விர்ச்சுவல் ஈவெண்ட்டில் பிரஜித் பார்த்திங்கன்னா மோர் தென் 11 ஈவெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு, அதில் மெடல்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காப்புல. ஸோ ஷண்மிதா பார்த்திங்கன்னா அவள் அதுக்கு முன்னாடிலேருந்தே அத்லெட்டிக்ஸ் ஈவெண்ட், எந்த அத்லெட்டிக்ஸ் ஈவெண்ட் எங்கே நடந்தாலும், நேரு பார்க்கில் நடந்தாலும் சரி, ஆவடியில் போலீஸ் பட்டாலியன் 2 கிரவுண்டில் நடந்தாலும் சரி, ஈவன் நேரு ஸ்டேடியமில் நடந்தாலும் சரி, அவங்க பேரண்ட் அவ்வளோ டெடிக்கேட்டடாக அந்த குழந்தைய நான் கலந்து கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ப்ரீகேஜி கேட்டகரியிலேருந்தே கொண்டு வந்துட்டுருப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரியிலேருந்து அவள் பார்ட்டிசிபேட் பண்ணி அவள் ஒரு ஒரு விஷயமும், ஈவன் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டை கூட விட மாட்டாங்க. ஸோ பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது அவ்வளோ வேல்யூ பண்ணி அந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து அப்படி ஃப்ரேம் பண்ணி கவரில் போட்டு வீட்டில் அவ்வளோ சேஃபாக வைக்கிற பேரண்ட்டு தான் இவங்க. இப்போ அதை பார்க்கும்போது எனக்கே மெய் செலுத்து போவோம், எவ்வளோ டெடிக்கேட்டட். ஈவன் அந்த குழந்தை தூக்கும் போது கூட அவள் வந்து நீ ஒன்றும் வரி பண்ணாத, ஷண்மிதா அடுத்த வாட்டி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அவ்வளோ கைடன்ஸ் கொடுத்து மோட்டிவேட் பண்ணி அவளுக்கு நல்ல ஃபுட்டு கொடுத்து அவளை அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ப்ரெஷர் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ், இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து கட்டாயமாக சப்போர்ட் பண்ணணும். ஸோ சேனல் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கிரேட்டாக இந்த ப்ரோக்ராம் அழகாக நடத்திட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், கண்டிப்பாக ஹானர் பண்ணியே ஆகணும் சேனலுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாளைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் ஸ்போர்ட்ஸ் வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னும் போது ரியலி ஹாப்பி. அதனால் இன்னும் நல்லா குழந்தைங்க வளரணுன்றதுக்கு நான் என்னோடய பெஸ்ட்டை ஆஸ் அ கோச்சா, என்னோட பெஸ்ட்டை என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு அவங்க டெடிக்கேட்டடாக இருக்காங்களோ, அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்களோ அதை நான் எப்போவுமே செஞ்சிட்டே இருப்பேன், அதில் எந்த நாள்லையும் நான் ஓய மாட்டேன் அப்படின்றத உறுதியாக சொல்லி இந்த பிரஜித், இந்த மாதிரி ஷண்மிதா, இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேலே வரதுக்கு பேரண்ட்ஸ் ஆகிய நீங்களும் ரொம்ப எஃபர்ட் போட்டு செய்யணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸும் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக வில்லிங்காக இன்னும் நல்லா டெவலப் ஆவாங்கன்றதை நான் ரொம்ப உறுதியாக சொல்கிறேன். ஸோ வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, நன்றி, வணக்கம்.